27 27 யாரு அங்க இருக்கீங்களா சார்? கொஞ்சம் முன்னாடி வந்துங்க சார். இப்படி வந்து என்னுடைய பெயர் அம்பலவாணன், நான் திருப்பூரை சார்ந்தவன். உங்களது இஸ்லாமிய மார்க்கத்தில் வட்டி வாங்குவது மிகவும் குற்றம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதன்படி உங்களது அதாவது ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில் வட்டி வாங்குவதில்லையா? மீண்டும் எங்களது வயதானவர்களுக்கு வட்டிதான் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு உங்களுடைய இஸ்லாமியில் என்ன பதில்? மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி, இந்த சுன்னத் செய்வது என்பது விஞ்ஞானபூர்வமான ஒரு நன்மை என்று அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. இதையே நீங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு சிபார் செய்து இதன் உண்மைகளை நன்கு தெளிவுபடுத்தி இது எல்லா மதத்தினரையும் பின்பற்ற வைக்கலாமே. ரெண்டு கேள்வி. எதுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஒரு கோரிக்கை, ஆமா. அதாவது வட்டிங்கிறது வந்து இஸ்லாத்துல கடுமையா தடுக்கப்பட்டிருக்குங்க. ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, வட்டிங்கிறது இப்ப இஸ்லாமிய ஈரான் ஈராக் நாடுகள்லாம் இருக்குது, முஸ்லீம் நாடுகள், அங்கெல்லாம் வட்டி இல்லையா? ரெண்டாவது வந்து எங்களை மாதிரி வயசான ஆளுக்க ஒன்னும் தொழிலாம் பண்ண முடியாம பென்ஷன் வாங்கி அந்த ரூபாய் வட்டியில போட்டு அதுலதான் வாழ்க்கை நடத்துற அளவுல இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குது, அப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும், வட்டி என்றது மாதிரி ஒரு சுரண்டல், அது தீமையை நம்ம விளங்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன புரியல எனக்கு, உலகத்துல இருக்கிற பெரிய சுரண்டல்களே பெரிய சுரண்டல் வந்து வட்டியத்தான் சொல்லணும். வட்டிங்கிற மாதிரி மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கிறோங்களேன், இன்றைக்கு வந்து நம்ம வரிப்பணம் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்ல 26% வட்டி கொடுக்கறாங்க. இந்திய அரசாங்கம் உலக வங்கியில அமெரிக்காவில் G7 நாடுகள்ல பணக்கார நாடுகள்ல கடன் வாங்கினதுக்காக வேண்டி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அசல கட்டல இன்னும் வட்டி கட்டுறாங்க. வட்டி எவ்வளவு சொன்னா 26%. 1 ரூபா வரி போட்டாங்கன்னு சொன்னா நம்மள்கிட்ட இருந்து 26 பைசா வட்டிக்கு போயிட்டு இருக்குது. அதாவது இந்த வருஷத்தினுடைய யஷ்வந்த் சின்ஹா போட்ட பட்ஜெட்ல 4 லட்சம் கோடி ரூபாய் வட்டிக்கு மட்டும் போயிருக்கு. எவ்வளவு கோடி ரூபாய்? 4 கோடி ரூபாய் இல்ல, 4 லட்சம் இல்ல, 4 லட்சம் கோடி. கோடி கோடி கோடியா, லட்சம் கோடி எவ்வளவு? 4 லட்சம் கோடி எவ்வளவு? அப்ப 4 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு நிப்பாட்டி போடலாம். ஆமா, அம்மை சந்திரன்ல போய் காலெடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அந்த ரூபாயில. நம்ம போய் செவ்வாயில இறங்கலாம். நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி மாத்திரம் 4 லட்சம் கோடி ரூபாயை நம்ம மக்களுடைய வரி பணத்தை கொண்டு போய் அவனுக்கு கொண்டு கட்டப்படுது, பணக்கார நாடுகளுக்கு கட்டப்படுது. அப்ப இது இந்த நாட்டுக்கு இது முன்னேற்றமா? இது வருஷம் இது அதிகமாகிட்டு இருக்கு. போன வருஷம் பட்ஜெட்ல 25% இருந்தது, இந்த வருஷம் 26% ஆயிடுச்சு. இதுல ராஜீவ் காந்தி இருந்தார் பாருங்க, அப்ப என்ன பண்ணார் தெரியுமா? 45 டன் தங்கத்தை கொண்டு கட்டினாரு. கட்டின பிறகுதான் இவ்வளவு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறதோட வட்டியை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில இருந்த 45 டன் தங்கத்தையும் கொண்டு கொடுத்த பிறகு கூட வட்டி அடையல. வட்டி மட்டும் 4 லட்சம் கோடி வருஷம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அசல் எப்ப கட்ட போறீங்க? அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு இந்தியாவுடைய குடிமகனுக்கு இன்னைக்கு 12,000 ரூபாய் கடன். நீங்க யார்ட்டையும் எவன்ட்டையும் கடன் வாங்கல, உங்க வீட்டு மேல 12,000 ரூபாய் கடன் இருக்கு. ஆமா, அதை தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க யார்ட்டையும் கடன் வாங்காமலேயே உங்க வீட்டின் பேர்ல 10 உறுப்பினர் இருந்தீங்கன்னு வைங்களேன், 120,000 ரூபாய் கடனாளியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு நாட்டு கொடுக்கணும். நம்ம எல்லாம் 12,000 ரூபாய் கொடுத்தாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தைகள இருந்து நாளைக்கு சாவ போற கிழம வரைக்கும் 12,000 ரூபாய் கட்டினா நம்ம நாட்டு வட்டி அடைக்க முடியும். தலைக்கு 12,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சாச்சு, எதுக்கு இந்த கடனை வாங்கணும்? இந்த வட்டியை கட்டுற ரூபாய் மட்டும் கடன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் நாட்டுக்கு மிச்சமான அது எப்படி இருக்கும்? மக்கள் மேல வரி போடாம இருக்கலாம்ல, விலைவாசி குறையும்ல. விலைவாசி கூடுறது காரணமே, அரசாங்கம் வரியை அதிகமாக்குறது காரணமே இந்த வட்டிக்காகத்தான் ஆக்குறான். கால்வாசி குறைஞ்சு போயிருக்குமாங்க, அரசாங்கம் போடுற வரியில கால்வாசி வரி எல்லாத்திலையும் குறைச்சிருக்கலாம். கால்வாசி குறைஞ்ச என்னாச்சு? 10 ரூபாய் பொருள் 2,000 ரூபாய் குறைஞ்சு போயிருமில்ல, 25% குறைஞ்சு போயிருமில்ல. அப்ப இந்த வட்டி என்ற காரணத்தினாலதான் பெரிய வரிச்சுமை நம்ம மீது சுமத்தப்படுது. உலக நாடுகள் பணக்கார நாடுகள் நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்கிறான், நல்லா விளங்கிக்கிறங்க. கடன் அவனா வழியை கொடுக்கறான், கூப்பிட்டு கொடுக்கறான், ரோடு போடு,
ஏன் நாட்டில் உள்ள மாதிரி பெட்ரோல் பங்கு போய் ஏன் நாட்டில் இருக்கிற மாதிரி பெட்ரோல் பங்குக்குள்ளேயே எல்லாத்தையும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்கிறான், ரூபாயை தர்றேங்கிறான், பஸ் வாங்கு கார் வாங்குங்கிறான். இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு வாங்கி கடைசியில் வந்துக்கிட்டு வட்டி 26, 30, 30,000 கடைசியில் என்ன தெரியுமா, போடுற மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிவிட்டு அப்புறம் தான் மக்கள் ஆயுத புரட்சியில் இறங்க போறான். அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் என்ன ஆகுங்கிற மக்கள் பொறுத்துக்கிடுவானா, பெரிய புரட்சியை நோக்கி இன்னொரு அடிமை நாடா இந்தியா ஆகி போயிடும். இது மாதிரி ஏழை நாடுகளை பணக்கார நாடுகள் சுரண்டிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறங்க, நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன், நான் வந்து வட்டி இல்லாமல் சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிச்சேன்னா இது 10 ரூபாய் எனக்கு அடக்கமாகும். நான் வட்டிக்கு கடன் வாங்கி ஆரம்பிச்சேன்னு வைங்க, இது 12 ரூபாய் அடக்கமாகும். என் கை காசுல இருந்த ரூபாயை போடுவேன், வட்டி காசையும் நான் இதெல்லாம் சேர்க்குவேன். அப்ப 10 ரூபாய் அடக்கமானா நான் 12 ரூபாய்க்கு விற்பேன், எனக்கு 12 ரூபாய் அடக்கமானா 15க்கு தான் நான் கொடுப்பேன். அப்ப விலைவாசி ஏறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அரசாங்கம் என்ன பண்றான், அவன்கிட்ட ஏமாந்துட்டு நம்மளை அவன் ஏமாத்துறான். இங்க பா உனக்கு ரூபாய் தர்றேன், நீ சைக்கிள் கடை வைக்கிறியா, அந்த சோப்பு கம்பெனியா, அந்த ஏன்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவன் குறைஞ்ச வட்டி கடனை வாங்கிட்டு அது கொடுக்க வக்கு இல்லாம நம்மள்கிட்ட கூடுன வட்டிக்கு என்ன செய்யறான், நம்மள்கிட்ட வசூல் பண்றேங்கிறான். நம்ம என்ன பண்றோம், தொழிலதிபர்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பொருள்கள் வந்து தாறுமாள விலை ஏறதுக்கு வந்து இது ஒரு காரணமா இருக்குது. அதுக்கு மேல ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உதவி செஞ்சு கடன் கொடுக்க வேண்டிய ஒருத்தன் சாவ கிடக்குறாங்க, அப்பங்காரன் மருந்து வாங்கணுங்க, கடன் கட்ட தரமாட்டேங்கிறான், பெட்டிக்கு வாங்கிக்கிறியா கேட்கறான். என் மனிதாபிமானம் உதவக்கூடாதா, பக்கத்து வீட்டுல ஏழை இருக்கான், ஒரு பெட்டி கடை வைக்கணுங்கிறான், முன்னேறிட்டு போறான், பணத்தை கூட்டி தானே வச்சுக்கிற, கூட்டி வச்சுக்கிற பணம் ஒருத்தனுக்கு ரொட்டேஷனுக்கு உதவட்டுமே, கொடுக்க கூடாதா. மனிதாபிமான உணர்வு அத்து போய் கல் நெஞ்சர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். என் கடன் கொடுத்து உதவுனா என்ன, வட்டின்னு கொஞ்சம் வட்டி வியாபாரம் ஒண்ணுமாங்க, கேட்ட நினைச்சுவாங்க வட்டி வியாபாரம் ஒண்ணு தானே, வட்டி வியாபாரம் ஒன்னா, வட்டி வியாபாரம் ஒண்ணு எந்த அறிவாளியா சொல்லுவானா, இது 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 15 ரூபாய்க்கு விற்கிறேன், முடிஞ்சு வச்சுக்காத 5 ரூபாய் லாபம், வட்டி அப்படியா 10 ரூபாயை தர்றேன், இந்த மாசம் 5 ரூபாய் வாங்கிக்கிறேன், அடுத்த மாசம் 5 ரூபாய் வாங்கிக்கிறேன், அதுக்கு அடுத்த மாசம் 5 ரூபாய் வாங்கிக்கிறேன், நான் கொடுத்ததுக்கு மேல வாங்கிக்கிறேன். வட்டிங்கிறது அது பாட்டுக்கு தொடர்பு முடிகிறது இல்ல, கொடுத்தவனுக்கு வாங்கினவனுக்கு மத்தியில் வியாபாரத்தில் முடிஞ்சிடும், ஒரு டைம் தான் அது வியாபாரம். வட்டிங்கிற 10 ரூபாயை கொடுத்துட்டு காலமெல்லாம் வசூல் பண்றான், 1000 ரூபாயை கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் சொத்தை எழுதி வாங்கிக்கிறான். அப்ப இந்த மாதிரியான சுரண்டல்கள் இருந்தெல்லாம் மனிதனை காப்பாற்றணும். அதனாலதான் இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து IDP இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லி ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பேங்க் கட்டடம் மட்டுமே 1000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கட்டடம், லாபகரமா நடத்தி, வட்டி இல்லாத வங்கியை லாபகரமா நடத்தி பிரம்மாண்டமான பேங்க் கட்டிருக்கிறாங்க. அதில் 53 இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. வட்டி இல்லாத வங்கிகளை நிர்வகிக்கக்கூடிய 53 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் மாத்திரம் உலகத்தில் இருக்கின்றன. அதை முழுசா தெரிந்து கொள்வதற்கு ஒற்றுமை என்று சொல்லி ஒரு பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த மாசம் வந்திருக்கிற பத்திரிகையில வட்டி இல்லாத வங்கிகள் உலகத்தில் எங்கெல்லாம் செயல்படுது, வட்டியுடைய தீமை என்ன, வட்டியினால கிடைக்க சமுதாயத்துக்கு படுற கஷ்டம் என்னங்கிறது எல்லாம் விளக்கி இருக்கிறோம். ஐயா ஒன்னு சொன்னாங்க, வயசான எங்களை மாதிரியான ஆள்க, ஐயா அவர் மாதிரி ஆள் சொல்லல, கோச்சிக்கிற கூடாது, வயசான ஆள்க. அப்ப நாங்க பென்ஷன் வந்து வாங்குறதுக்கு அந்த ரூபாயை வாங்கி ஒரு வட்டியில போட்டா கிடைக்குமே சொல்லி இந்த ஆசையில ஏமாந்து போய் ஒன்னு பாடம் படிக்கிற நிகழ்வோம் வழங்குதா. உங்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் அனுபவம் வந்தான், என்னென்ன இலவுன்னா வந்தான், டிவியில விளம்பரம் பண்ணா அவன் பாட்டுக்கு நாமத்தை போட்டு ஓடிப்போயிட்டான். இல்லையா 15 தர்றேன்டா, 25 தர்றேன்டா, பென்ஷனை கொண்டு போய் போட்டீங்க, 10 வருஷம் உழைப்பு போட்டீங்க, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி கொண்டு போய் போட்டது, பொண்டாட்டி தெரியாம புருஷன் போட்டது, நகையை கழட்டி கொண்டு போய் போட்டது, அப்படி தேக்கமா இருந்தாரு, அது தரேன் பிளாட்டு தரேன் சிஸ்டம் தரேன்னு என்னென்னமோ சொன்னான். கடைசியில இந்த மாதிரி காலமெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு அதை கொண்டு கொடுத்து ஏமாந்துட்டீங்க. இது தேவையா, உங்களுக்கு கிடைக்கிறத விட நஷ்டம் தான் அதிகமா இருக்கு. அந்த மாதிரிலாம் எவனும் தர இயலாது. வட்டி வாங்குற வசூலிக்கிறதா இருந்தா கல் நெஞ்ச காரணம் நீங்க மாறுதான் வசூலிக்க முடியும், அவனை அடியால் வச்சிருக்கணும், கரல் என்ன போட்டு மிதிக்கணும், அப்படி இல்லாம நீங்க வட்டி கொடுத்துக்கனால வாங்க இயலாது, மனிதாபிமானம் உள்ளவராக இருந்து. அதுல இஸ்லாம் ஒரு அடிப்படையை வலியுறுத்தது, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்லையும் லாபம் நட்டம் ரெண்டுலையும் நீ பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அதை இஸ்லாம் ஒத்துக்கிறது. இப்ப நான் ஒரு தொழில் நடத்துறேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு வைங்க, ஐயா உங்க தொழில என்னுடைய பணத்தையும் போட்டுக்கிறங்க, அதுக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அதை தாங்க, உழைப்புக்கு நீங்க கொஞ்சம் கூட எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட்டாக ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்யுங்கள், நம்பிக்கையானவர்கள்ட்ட ஒழுங்க எழுதிக்கிட்டு. அப்படி செய்யும் பொழுது கூட லாபம் நஷ்டம் ரெண்டுலையும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி பங்கேற்றுக்கிறேன், 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா
நீங்க 500 ரூபாய் எடுத்துக்கறங்க எனக்கு 500 ரூபாய் தாங்க 50 ரூபாய் நஷ்டமாச்சின்னு சொன்னா நீங்க 25 போட்டுக்கறங்க நான் 25 போட்டுக்கறேன் அப்படி லாபம் நட்டம் ரெண்டுலயும் பங்கெடுக்க கூடிய முறையில நீங்கள் நுழைந்தீர்களேயானால் அதுல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஐயா வந்து கேட்டதனால வட்டியை பத்தி முழுமையா விளக்கி இருக்கற இதான் ஐடிபி இஸ்லாமிக் டெவலப்மென்ட் பேங்க் பாருங்க 1000 கோடி ரூபாய் கட்டிருக்கான் அரண் பிரம்மாண்டமா நம்ம எல்ஐசி மாதிரி 7 எல்ஐசி வணங்களா வட்டி இல்லாத வங்கி நடத்தி லாபம் பெற்று அப்படி பண்ணியிருக்கிறான் இதுல வந்து வட்டி சம்பந்தப்பட்ட எல்லா கேடுகளையும் இந்த முதலீட்டாளர்கள் ஏமாந்த எல்லா ஏமாற்று சங்கதிகளையும் இதுல விளக்கி இருக்கிறோம் ஐயாவுக்கும் கொடுத்துருக்கிறோம் சரி தெரியுதா